நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படினா knowledge and curriculumல 7th unit principles of curriculum development அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல ஸ்டூடண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கறது நம்ம லேர்னர் சென்டர் ஸ்டூடண்ட் சென்டர் ஆர் லேர்னர் சென்டர் கரிக்குலம்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதுளுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்பார்டன்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம் அதோட மெயின் கரெக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கறதையும் நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினா லேர்னர் சென்டர் டிசைன்ஸ் ஸ்டூடண்ட் சென்டர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா லேர்னர் சென்டர் டிசைன் அப்படிங்கிறதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 லேர்னர் சென்டர் டிசைன்ஸ் இருக்கு. சைல்ட் சென்டர் டிசைன், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் டிசைன், ஆக்டிவிட்டி சென்டர் டிசைன், ரொமான்டிக் ஆர் ராடிக்கல் சென்டர் டிசைன், ஹியூமனிஸ்டிக் சென்டர் டிசைன்ஸ் அப்படின்னு 5 சென்டர் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்னொன்னே பத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்க ஸோ ஒன் பை ஒன் வி கேன் சி தட் சைல்ட் சென்டர் டிசைன்ஸ் அப்படி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜான் டூவி, ரூசோ, பெஸ்டலாசி அண்ட் ஃப்ரோபல் இவங்கெல்லாம் லேர்னர் சென்டர் டிசைன் ஸ்டூடெண்ட் சென்டர் டிசைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் இஸ் அ சோசியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் ஆக்டிவிட்டினா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய அனுபவங்கள் தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கு. ஆன் த ஸ்பாட் இந்த செயலில் இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் நமக்கு நிறைய அனுபவங்களே கல்வியை கொடுக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸல் கரிக்குலம் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் லைஃப் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நம்ம நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்டர் ஆக்டிவிட்டி சென்டர் டிசைன் கரிக்குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு அதில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு செயல்பாடுகள் உங்கள் லேர்ன் பை டூயிங் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் ரூமில் இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அவங்க வகுப்பறையிலையோ அல்லது ஹோம் வீட்லேயும் நிறைய செயல்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய லேர்னிங் தான். அது ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் கரிக்குலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளான்ட் அதை வந்து நடுறது அல்லது அது ஹேண்ட் ஒர்க்கர்ஸ் ஏதாவது கொடுக்குறது, மியூசிக், ட்ராமா, டான்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன், ஃபேர் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் எஜுகேஷ்னல் கேமாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அவங்களுக்கான ஒரு லேர்னிங் தான். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஹியூமனிஸ்டிக் கரிக்குலம் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹியூமனிஸ்டிக்ஸ் கரிக்குலம் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு அதிகமாக மாணவர்களுக்கு தேவையானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹியூமனிஸ்டிக் கரிக்குலம் டிசைன் ஹியூமனிட்டி ஹியூமன் வேல்யூஸ் அதை கற்று கொடுக்கக்கூடியதாக கலைத்திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கரிக்குலம் டிசைன் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஹியூமனிஸ்டிக்ஸ் கரிக்குலம் டிசைன் தான். இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ். ஸோ மாணவர்களுக்கு மனிதனுடைய பிஹேவியரை பற்றி செல்ஃப் டைரக்ட் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி இப்போ காலையில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் பேசுனாங்க அவங்க சொல்கிறாங்க உள்ள என்னைய உடமாடைக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் அந்த இது வந்து என்னை அலோவ் பண்ண மாட்டேங்குது உள்ள அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்ம என்ன வார்த்தைகள் பேசணும். ஸோ இது சில வார்த்தைகள் வந்து சிலருடைய ஆட்டிடியூடை காமிக்குது, அவங்களுடைய பிஹேவியரை காமிக்குது, அவங்களுடைய வெளிப்பாடை காமிக்குது, நாலேஜ் டெவலப்மெண்ட்டை காமிக்குது. ஸோ நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் ஸோ மற்றவங்களுக்கு அது குண்படக்கூடாது, யாரையும் ஹேர் பண்ணக்கூடாது, யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம பேசக்கூடாது, ரெஸ்பெக்டடாக பேசணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டை திரும்ப கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி மனிதனை மனிதன் மதிக்க கற்றுக்கொள்வது, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஹியூமன் எமோஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறது புரிஞ்சிக்கிறது, இதெல்லாமே தான் இப்போதைக்கு நமக்கு அதிகமாக தேவை இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கரிக்குலம் டிசைன். ஆப்ரஹாம் மாஸ்லோ அண்ட் கார்ல் ரோஜர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து லேர்னர் சென்டர் டிசைன்ஸில் 5 டைப்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் டிசைனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் முக்கிய கூறுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் இந்த டைப் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் இந்த மாதிரியான கரிக்குலம் டெவலப்மெண்ட்டை மாணவர்களுக்கு நம்ம நடத்துறதுல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்டையும் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் பொட்டன்ஷியல்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். இது வந்து ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட் சென்டர் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ், லேனர் ஃபோக்கஸ் அப்படிங்கலாம். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலத்துடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் திங்கிங், ஒரிஜினல் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸை நம்ம வெளிக்கொண்டு வர வைக்கிறது. எல்லார்கிட்டையுமே நிறைய லேப்டாப் பொட்டன்ஷியல் ஸ்கில்ஸ் அவைலபிளாக இருக்கு. எல்லார்கிட்டையுமே திறமைகள், தகுதிகள், வாய்ப்புகள் எல்லாமே புதஞ்சி கிடைக்குது. அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர வைக்கணும். ஸோ என்ன உங்கள்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, இன்றைக்கி பேச்சு திறமை இருக்குது, பாடுற திறமை இருக்குது, ஸோ நல்லா டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குதுன்னா அதை அவ்வளோத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ரீயாக திங்க் பண்ணி அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்து நீ இந்த மாதிரி உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வா அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கிட்டேயும் இருக்கக்கூடிய டேலண்ட், ஸ்கில், எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கரிக்குலத்துடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணணும், அதை இன்கல்கேட் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து வளர்றதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் உடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர், இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் நாட் பிளான் இன் அட்வான்ஸ். இதுக்கு முன்கூட்டியே இப்படி செஞ்சு இப்படி வரணும், ஸோ இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து பிளான்டு கரிக்குலம் அப்படிங்கிறது. இது வந்து நாட் பிளான்டு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணி என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்களோ அதுக்கு அலோவ் பண்ணுறது தான் திஸ் இஸ் அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா நாட் பிளான் இன் அட்வான்ஸ், ஆன் த ஸ்பாட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அவனை செய்ய வச்சு அவனுக்கு என்ன தேவை, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனுடைய நீட் என்ன, அவனுக்கு வந்து எதில் ரொம்ப அதிகமான கவனம் இருக்குது, ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதை அது அதன் போக்கில் அவனை விடுறது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி அதை அந்த அறிந்து அதை பேச சொல்கிறது, என்ன டாபிக் அதிகமாக பேசுகிறான் அப்போ அவனை அதை அப்படி அதை பேச வைக்கிறது. ஸோ அவனுக்கு இப்போ என்ன தேவைப்படுது, எதை ரொம்ப அதிகமாக அவனை வந்து கவனம் செலுத்துகிறான், ஸோ எதில் அதிகமான ஈடுபாடு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத அறிந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறான். இட் இஸ் ஹைலி ஃப்ளெக்சிபிள். ஸோ ஒரு மாணவன் வந்து இந்த டைம் அவனுடைய மென்டாலிட்டி இந்த டைம் இந்த ஃபோக்கஸ் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எனக்கு சும்மா இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு பிடிக்கல, இனி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க, இனி ஏதாவது எழுத வைங்க, பேச வைங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ண வைங்க, எனக்கு வந்து ஒரே எனக்கு இன்னைக்கு மூட் அவுட்டாக இருக்குது, கிளாஸ் கவனிக்க எனக்கு விருப்பம் இல்லை இன்னைக்கு அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்லிக் கொடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க, எழுதாவது வரைய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த கரிக்குலத்தை மாற்றிக்கிறோம். ஸோ நம்ம ஒரே லெக்சரிங் மெத்தட் இல்லாமல் அவனுக்கு அந்த வே பிடிக்கல, அந்த டீச்சிங் ஸ்டைல் மெத்தட் பிடிக்கலன்னா வி கேன் சேஞ்ச் அந்த கான்செப்டை அவனுக்கு புரியக்கூடிய மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறதா. திஸ் இஸ் ஸோ திஸ் இஸ் ஹைலி ஃப்ளெக்சிபிள். நம்ம மாறக்கூடியது அப்படிங்கிறத மாணவனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய டைப் ஆஃப் கரிக்குலம் தான் திஸ் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ இந்த கண்டென்ட் என்ன பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்ன திறமைகளை கற்றுக் கொடுக்கணுமோ, அவனுடைய வயதுக்கும் அவனுடைய மனப்பான்மைக்கும் இதுக்கு முன்னால் அவன் என்ன அனுபவத்தை பெற்றிருக்கானோ அதை வந்து அறிந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரியான பாடத்திட்டங்களை வந்து கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கலாம். ஸோ இதுலேயும் அந்த பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவனுக்கு தெரிந்த அறிமுகமான அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கலாம். அவனுக்கு என்ன தெரியுதோ அந்த வார்த்தைகளை அந்த கண்டென்ட்டை வந்து அதில் பயன்படுத்தி அவனுக்கு இதுக்கு முன்னால் என்ன கற்றுருக்கானோ அதில் இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து ரோட் பிளானிங் இஸ் நாட் என்கரேஜ். ஸோ மனப்பாடம் நான் என்ன சொல்லித்தரணும் அதை நீ அப்படியே மனப்பாடம் பண்ணி அது நல்லா கேட்டு அப்சர்வ் பண்ணி நீ எழுது படி அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனா அதை உணர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கலாம். ஸோ இது வந்து அதிகமான டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேரடி அனுபவங்களை மாணவனுக்கு கொடுக்குது. ஸோ இட் ஃபெசிலிட்டேட் டு ஒரிஜினல் திங்கிங். ஸோ காபி பேஸ்ட் பண்ணுறது, டூப்ளிகேட் அடிக்கிறது, இன்னொருத்தனை பார்த்து செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இமிடேட் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அதில் இன்வால்வ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து செஞ்சு செய்கிறது அப்படிங்கிறது தான் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் த்ரூ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து வந்து டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீச்சிங் அலாட்டட் ஃபார் டைம் அலாட்டட் ஃபார் டீச்சிங் ரெடியூஸ்ட்.
ஆசிரியர் அதிகமாக பேசுறது குறைக்கணும் அப்படிங்கறதுதான். இப்ப நான் வந்து 45 மினிட்ஸ் எனக்கு இருக்குது. இந்த வந்து உங்களுக்கு ஸ்டூடண்ட் சென்டர் கரிக்குலம்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். அதனால நான் அதிகமா நான் பேசுறேன். பட் இந்த மெத்தட் ஆஃப் கரிக்குலத்தை இந்த மாடலை இந்த டிசைனை நீங்க மாணவர்களுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சிங் வந்து குறைச்சிடணும். அதிகமான நேரங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா மாணவர்களுக்கு, அவங்க பேசுறதுக்கு, அவங்க செய்யறதுக்கு, அவங்களுடைய ஐடியாவை, அவங்களுடைய திங்கிங்கை வெளியே கொண்டு வர்றதுக்கு, டேலண்ட், ஸ்கில், எபிலிட்டியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது. ஸோ மோர் டைம் அலாட்டட் ஃபார் செல்ஃப் லேர்னிங், சுயமாக அவனே கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய நேரங்களை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்டிவ் இன்டராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில நிறைய உரையாடல்கள் இருக்கணும், அதுக்கு குட் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் லேர்னிங் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அதிகமான ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல இது என்ன அப்படின்னா மைக்கையும் கேமராவையும் மியூட் பண்ணிட்டு நீங்க என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான். இதுல வந்து ஆக்டிவ் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நம்ம கேள்வி கேட்குறோம் செய்ய சொல்லுங்க அப்படின்னா அதுல நீங்க இன்வால்வ் பண்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இல்லாம இருக்கும்போது அது நல்ல ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அது மாதிரி ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் வந்து இந்த ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அண்டர்டேக் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ். ஸோ மாணவர்கள் நிறைய ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு, அசைன்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். அந்த செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிற செல்ஃப் எவல்யூஷன் இதுக்கெல்லாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நான் அந்த சுயமாக கற்றுக்கொள்றது அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான் உங்களை எப்போவுமே கை தூக்கி விடும், உங்களை வளர்த்து விடும் அப்படிங்கிற. இன்னொருத்தவங்க சொல்லி சொல்லி செய்யறதுக்கும் பேசுறதுக்கும் அதை வந்து கத்துக்கிறதுக்கும் நீங்க கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்களே அதை இன்வால்வ் பண்ணி அதை வந்து செய்யும் பொழுது அந்த எஃபர்ட், அதை நீங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து என்னைக்குமே நிறைய கத்துக் கொடுக்கும் அப்படிங்கிற. இப்ப மத்தவங்க சொன்னாங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் நீங்க செய்வீங்க, ஆனா நீங்களாவே அதை கத்துக்கிறீங்க செய்யறீங்க அப்படின்னா அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். குரூப் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் லேர்னர்ஸ், அந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங், குரூப் லேர்னிங், அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து குரூப்பாக இணைந்து, ஒரு குழுவாக இணைந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வருகிறது, குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது, இது வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை, லேர்னிங் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. செல்ஃப் லேர்னிங் இண்டிவிஜுவல் லேர்னிங்க்கும் இந்த குரூப் லேர்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான். டைம் ஷெட்யூல் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைம் இஸ் டைம் டேபிள் இஸ் ஃப்ளெக்சிபிள். மாணவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ இந்த கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அவனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட், அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இந்த டைமில் நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து வேறு மாதிரி அந்த என்கேஜ் பண்ணி அவங்கள வந்து லேர்னிங்கில் ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ டைம் டேபிள் இதுதான், இந்த டைத்தில் இந்த டைம் டேபிள் போட்டிருக்கு, நான் இந்த கான்செப்ட் இருக்குது, இந்த கண்டென்ட் தான் நான் டீச் பண்ணணும், இதை தான் நீ செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் மாணவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டங்களையும் பாட அட்டவணையும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த லேர்ன் லெசன் வந்து இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த கான்செப்ட், இந்த டைட்டில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதை போய் நான் லாஸ்ட் அவர் கடைசி பீரியட் அவெல்லாம் வீட்டுக்கு போற டைம்ல இருப்பான், அல்லது மதியம் மார்னிங் லாஸ்ட் ஹவர்னு வச்சுக்கோங்க, சாப்பிட போற இதுல அவன் அதிகமா இருப்பான், மதியம் ஃபர்ஸ்ட் ஹவர்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுட்டு வந்து தூக்க கலக்கத்துல வேற இருப்பான், அந்த மாதிரியான நேரங்கள்ல டிஃபிகல்ட்டான லெசனை வந்து நம்ம எடுக்க கூடாது அப்படிங்கிறதா. எந்த நேரத்துல எந்த கான்செப்ட் டிஃபிகல்ட், அதோடைய நேச்சரை தெரிஞ்சு அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ லேர்னிங் டேக் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இந்த வெறும் கிளாஸ் ரூமை தாண்டி லெபார்டரிக்கு, லைப்ரரிக்கு, ஒர்க் ஷாப், ஜிம்னாசியம், என்ன அந்த கான்செப்ட் நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கிறோமோ அந்த பிளேசஸ்க்கு அவங்க கூட்டிட்டு போய் எடுத்தோம்னா இன்னும் நம்மளுடைய லேர்னிங் டீச்சிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதா.
சோ எஜுகேஷனல் டூர் எஜுகேஷனல் ஃபீல்ட் ட்ரிப்னா நம்ம வந்து அதிகமா பிள்ளைங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா இந்த லேர்னிங் டீச்சிங் லேர்னிங் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இதெல்லாமே இருக்கக்கூடியது அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க ஒரு நமக்கு நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்லியா சொல்லி தராங்க கைட் பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க நமக்கு அவங்க ஃபெசிலிட்டேட்டர் தான் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறதா ஸோ அதே மாதிரி டீச்சர்கள்னால் அதே மாதிரி மாணவர்களுடைய ஐடியாஸ் அவனுடைய திறமைகள் அதை இப்போ மாணவன் வந்து ஆசிரியரை விட நிறைய தகுதி திறமை நிறைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் நிறைய அவனுடைய திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது புதுசாக யோசிக்கிறான் நிறைய விஷயங்களை செய்கிறான் நம்மளை விட நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா யோசிக்கிறான் நல்லா செய்கிறான் அப்படின்னு சொன்னால் டீச்சர் வில் நாட் ஹெசிடேட் டு அக்செப்ட் தம் அவங்க இது சொல்கிறத ஏற்றுக்கணும் அதை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள்ல அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே தயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ நான் நமக்கு தெரியாத விஷயங்கள் மாணவர்களுக்கு நிறைய தெரியும் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய இப்போ அப்படி இல்லாம நான் வந்தா டீச்சர் நான் சொல்றத நீ கேட்கணும் நீ என்ன உனக்கு எல்லாமே தெரியுமோ நீ பெரிய இவனோ இப்பதானே நீ படிக்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட் இல்லாம அந்த மாணவர்கள்ட்ட இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த டீச்சிங் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து குறையும் அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் சிந்திப்பாங்க நிறைய புதுசு புதுசா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து மாணவர்கள்கிட்ட உருவாகும் அடுத்த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவலுவேஷன் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் டீச்சர் எவலுவேஷனையும் தாண்டி மாணவர்கள் செல்ஃப் எவலுவேஷன் தன்னைத்தானே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் உங்களை இப்போ நீங்கள் மதிப்பீடு செஞ்சு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 6 மந்த்துக்கும் இப்போவும் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில் நாலேஜ் உங்களுக்கு நிறைய டெவலப் ஆகிருக்குது புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க கேட்குறீங்க செய்கிறீங்க ஸோ அதை வந்து நீங்கள் மதிப்பீட்டு செஞ்சு பார்க்கணும் நிறைய பேசுறீங்க நிறைய விஷயங்கள் உங்களே நீங்களே ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்குது உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் என்ன என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது என்ன நம்மளால் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஸோ அதை வந்து எப்படி அசஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள எப்படி அசஸ் பண்ணணும் லேர்னிங்கில் நம்மளுடைய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அடுத்த லெவல் இப்போ நம்மளுடைய லேர்னிங் ஸ்டைல் மாறி இருக்குதா லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுருக்குறோமா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த நம்ம நேற்று பேசுனதுக்கும் நேற்று செஞ்ச ஆக்டிவிட்டிக்கும் இன்னைக்கு செஞ்ச விஷயத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளே நம்ம தான் இவ்வளோ செஞ்சுருக்கோமா நம்ம தான் இவ்வளோ பேசியிருக்கோமா அப்படிங்கிறது நம்மளே பார்க்கும்போது நமக்கு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 stages ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் இந்த மாணவர் மைய கலைத்திட்ட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 7 படிநிலைகள் அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதிரியான கலைத்திட்டத்தை உருவாக்குறதுல இந்த 7 படிகளையும் பின்பற்றி தான் இந்த மாதிரியான கலைத்திட்டத்தை உருவாக்குறாங்க கரிக்குலத்தை டிசைன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையிங் த லேர்னர்ஸ் ஸோ டைப் ஆஃப் லேர்னர்ஸ் நிறைய வகையான லேர்னர்ஸ் மாணவர்கள் இருக்கிறாங்க ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதெல்லாம் யாரு அவங்களுடைய ஸ்லோ லேர்னர்ஸா கொஞ்சம் ஆவரேஜ் லேர்னர்ஸா ஹை லேர்னர்ஸா ஸோ இன்டெலக்சுவல் லேர்னர்ஸா ஸோ அவங்க என்ன மாதிரியான டைப் ஆஃப் லேர்னர் அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது அது வந்து முதல் ஸ்டேஜ் அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னருடைய நீட் என்ன அதாவது அவங்களுக்கு என்ன தேவை இந்த வகையான மாணவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அவங்களுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது ஜெனரல் ஆர் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அவங்களுடைய நோக்கம் என்ன அவங்க கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் அவங்களுடைய பிஹேவியர் செய்தா நாலேஜ் டெவலப்மெண்ட்டா அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட்டா என்ன மாதிரியான தேவை அவங்களுக்கு இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தென் தேர்ட் வந்து ஐடென்டிஃபை த மாடல்ஸ் அவைலபிள் என்ன மாதிரியான கரிக்குலம் மாடல்ஸ் அவைலபிள் ஸோ இதில் வந்து 3 types ஆஃப் மாடல்ஸ் இருக்குது ஆனால் ஏகப்பட்ட மாடல்ஸ் நிறைய கரிக்குலம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் வந்து அவைலபிள் அதில் இம்பார்ட்டன்ட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலர் மாடல் ஹில்டா தபால் செயலர் அண்ட் அலெக்சர் இந்த 3 வகையான மாடல்ஸ் வந்து வெரி பாப்புலர் இம்பார்ட்டன்ட் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கலைத்திட்டம் இவங்களோடது தான் டைலர் அண்ட் ஹில்டா தபால் கரிக்குலம் மாடல்ஸ் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் டீச் பண்ணக்கூடிய என்ன கான்செப்ட் டீச் பண்ண போறோம், என்ன மெத்தட்ல டீச் பண்ண போறோம், அதோடைய பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த என்ன கான்செப்ட் டீச் பண்ண போறோம், அது என்ன மெத்தட்ல டீச் பண்ண போறோம், என்ன கோட்பாடுகள் கொள்கைகள் அதுல இருக்குது இந்த லேர்னிங்ல அப்படிங்கறது நம்ம ஐடென்டிஃபை பண்றது. தென் ஃபிஃப்த் டைப், ஃபிஃப்த் ஸ்டேஜ், ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாடல்ஸ், என்ன கோர்சஸ், இந்த கரிக்குலத்துடைய ஆர்கிடெக்சர், இதோடைய ஆர்கனைசேஷன், இதோடைய அமைப்பு எப்படி இருக்குது, இந்த கலைத்திட்டத்துல என்ன என்னென்ன மாடல்ஸ், மாடல்ஸ்ங்கிறது யூனிட் யூனிட் வைஸ் அதை பிரித்து பிரித்து டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, அடுத்தடுத்த சீக்வன்ஸா ஒவ்வொரு யூனிட்டும் அடுத்தடுத்த சீக்வன்ஸா இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபிஃப்த் ஸ்டேஜ். அடுத்த சிக்ஸ்த் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆறாவது ஸ்டேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபிகரிங் த கரிக்குலம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு என்ன மாணவர்கள்கிட்ட என்ன தாக்கத்தை நம்ம ஏற்படுத்த போகிறோம், என்ன ஸ்டைலில் நம்ம இதை டீச் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான், அவங்கக்கிட்ட என்ன செயல்கள் என்ன ஸ்கில்லை டெவலப் பண்ண போகிறோம், அதை அனலைஸ் பண்ணி மாணவர்கள் என்ன இன்றைக்கி புதுசாக கற்றுக்க போகிறாங்க, அது வந்து என்ன இன்றைக்கி அவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறோம், இந்த கண்டென்ட்டை மாணவர்கள்ட்ட நான் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை வந்து என்ன மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அது வந்து கரிக்குலம் கன்ஃபிகரிங் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் செவன்த் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொவைடிங் லேர்னர் சர்வீசஸ். ஸோ இம்ப்ளிமெண்டட் கண்டினியூலி ரிவ்யூ. இப்போ நான் முதல்ல நம்ம கொடுத்த டைப் ஆஃப் லேர்னர் நீடு என்ன மாடல், அடுத்தது என்ன மெத்தடாலஜி, என்ன டாபிக், அப்புறம் என்ன நீங்கள் டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இது எல்லாமே கொண்டு வந்து அந்த கோலை ரீச் பண்ணியிருக்கோமா, அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கறது தான். நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண எல்லாமே அதில் ஃபுல்ஃபில் ஆயிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் லாஸ்ட் செவன்த் ஸ்டேஜ். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஐடென்டிஃபைங் த லேர்னர்ஸ், முதல்ல என்ன வகையான கற்பவர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய நீடு, அவங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக நம்ம கற்றுக்கொடுக்கிறோம், அவங்களுக்கு என்ன மாடல்ஸ், என்ன மாடலில் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய டைப் ஆஃப் கரிக்குலம் மாடல்ஸ் இருக்குது, அதில் என்ன மாடலை யூஸ் பண்ணி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், என்ன கான்செப்டை என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி என்ன பிரின்சிபல்ஸ் இதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும் போது இதில் என்ன டாபிக், என்ன ஸ்டைல், என்ன மெத்தடாலஜி, என்ன கோர்சஸ் இதில் டீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரில் இதை நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி, என்ன டீச்சிங் எய்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதை டீச் பண்ண போகிறோம், அவங்களை இன்வால்வ் பண்ண வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதான். ஸோ அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ், இவங்க இதில் கற்றல் செயல்பாடுகள் விளைவுகள் என்ன வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான். தென் லாஸ்ட் ஃபைனல் செவன்த் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அவங்களுக்கு வந்து முதலே நம்ம கொடுத்த அந்த அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸை இவங்க இதில் ரீச் பண்ணிடுறாங்களா பண்ணியிருக்காங்களா அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கறது. இந்த லேர்னர்ஸ்க்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்குதா அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எவலுவேட் பண்ணி பார்க்கறது தான் செவன்த் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். அடுத்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஃபைவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஐந்து கோட்பாடுகள். இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் டெவலப்மெண்ட்ல ஏழு கோட்பாடுகளை நம்ம பின்பற்றணும். இந்த மாதிரி நான் இப்போ நம்ம ஃபியூச்சர்ல நம்மளே என்ன பண்ணலாம், ஒரு டீச்சராகி ஒரு கரிக்குலம் டிசைனரா ஒரு இடத்துல போய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த மகி அந்த நேரத்துல மாணவர்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் வந்து நம்ம கொடுக்குறோம் டிசைன் பண்றோம் அப்படின்னா இந்த ஏழு கோட்பாடுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுல என்னென்ன கோட்பாடுகள்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு டெவலப் நேச்சுரலி, மாணவர்கள் இயற்கையாகவே கற்றுக்கொள்வதற்கு அனுமதித்தல் அப்படிங்கிறதுதான். இயற்கையாகவே கற்றுக்கொள்ள அனுமதித்தல் அப்படிங்கிறது, இப்ப நான் படிக்கும் போதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ என்னுடைய டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருந்து போர்டில் ஸ்விம்மிங் பூலை வரைஞ்சி இப்படி நீச்சல் அடிக்கணும் கையை காலெல்லாம் வரைஞ்சி சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அதையெல்லாம் படத்தை காமிச்சும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, உள்ளே தள்ளி விட்டு நீயாவே அதில் நீச்சல் அடித்து கற்றுக்கிட்டு மேலே எழுந்திரிச்சு வாங்க, மூழ்கினா முத்தெடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, ஃப்ரீடம்னா
ஃப்ரீயாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு, நம்மளே யோசித்து செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நேச்சுரலாக இயற்கையாகவே நிகழ். இப்போ நாங்களாம் லைப்ரரியில் போய் நாங்களாகவே நிறைய கான்செப்ட் அவங்க சொல்லித்தரதையும் தாண்டி நிறைய விஷயங்களை போய் போய் எழுதி எழுதி 10 புக்கை வச்சு பார்ப்போம். ஸோ 10 புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அதை ஒவ்வொன்றையும் ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்து படிப்போம். ஒரு புக்குன்னு இப்போ கிடையாது. இப்போ லோக்கல் புக்ஸ், லோக்கல் ஆத்தர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு 10 ஆத்தர்ஸ் இருக்காங்க, 10 விதமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் புக்ஸை வாங்குறோம், அதை படித்து அதை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு என்ன கிடைக்கும், கை அளவில் எட்டுற அளவில் என்ன கிடைக்குதோ அதை மட்டும் படித்தா போதும், இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மாணவர்கள் வந்து ஃப்ரீயாக திங்க் பண்ணி ஓனாக சிந்திச்சு செயல்படுவதற்கு, அவங்களே செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுக்கு, இயற்கையாக கிடைக்கக்கூடிய நேச்சுரலான என்விரான்மெண்ட்டில் அவங்களால என்ன முடியுமோ அதை கற்றுக்கொள்வதற்கு ஃப்ரீடம் கொடுக்கறது அப்படிங்க. நீ பக்கத்தில் திரும்பக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ரீடம் டு டெவலப் நேச்சுரலி. இயற்கையாகவே அவன்கிட்ட இந்த குணம் இருக்குது, இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஆட்டிடியூடு அவன்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அதை அறிந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் மேற்கொண்டு வளர வச்சு அதை வந்து நம்மளுடைய லேர்னிங்குள்ளே அவங்க கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறதான். இப்போ ஒரு மாணவன்கிட்ட மியூசிக் ஸ்கில் அதிகமாக இருக்குது, ஒன்று நல்லா பேசுகிற ஸ்கில், அல்லது ட்ராயிங் ஸ்கில், கவிதை எழுதுகிற ஸ்கில், அல்லது டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இன்னும் நல்ல லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன நேச்சுரலாக இருக்குது, என்ன பண்பு அவன்கிட்ட இருக்குதுங்கிறத அறிந்து அதை வந்து நம்மளுடைய லேர்னிங்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வச்சு அதை மூலமாக அவன் லேர்னிங்கை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ ஃப்ரீடம், இந்த டைப் ஆஃப் கரிக்குலத்தில் மாணவனுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும், அவன் முழுசாக சிந்திச்சு செய்கிறதுக்கு பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறான். ஸோ டீச்சர் இஸ் த கைடு, ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இந்த வேலை போனீங்கன்னா உனக்கு அது வந்து பாசிபிளா இருக்கும், இதை உன்னால அச்சீவ் பண்ண முடியும், இதை உன்னை ரீச் பண்ண முடியும், இந்த இதுதான் உன்னோட எய்மா வச்சு நீ ஆக்ட் பண்ணணும், அந்த ரோல் வந்து உன்னுடைய இது அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறது தான் டீச்சருடைய ரோல். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உரிச்சு மாணவனுக்கு கையில் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ முன்ன என்னுடைய ஆசிரியர்கள்லாம் வாழைப்பழம், இந்த லைப்ரரி தான் தோட்டம், வாழைப்பழ தோட்டம் அங்கே இருக்கு, உனக்கு என்ன பழம் வேணுமோ நீயே பறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் போய் வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து உரிச்சு வாயில கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இந்த வாழைப்பழம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆசிரியருங்கிறவங்க கைட் பண்ணணும், இந்த இடத்துல இந்த இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய நாலேஜ் ரிசோர்ஸஸ் இருக்குது, இ ரிசோர்ஸஸ் அவைலபிள் அதிகமாக இருக்குது, உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, உன்னால் முடியும் அப்படிங்கிற கைடன்ஸ் மட்டும்தான் டீச்சர் கொடுக்கணும். உங்களுடைய இன்வால்மெண்ட்ல, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல, உங்களுடைய நீடில், உங்களுடைய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதிகமான விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், அதுக்கு மாணவர்கள் தயாராக இருக்கணும். ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கைடாக நிறைய நல்ல கைடாக இருக்கணும். கைடு அப்படிங்கிறதுலையும் இன்னொரு ரொம்ப இருக்குன்னா நல்ல கைடாக இருக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ். இப்போ இன்னும் நல்ல ப்ராப்பரான கைடன்ஸ் டீச்சர்கிட்ட இருந்து நமக்கு நல்லா கிடச்சிதுன்னா நம்மளுமே அப்துல் கலாமாக ஆகலாம், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம். ஸோ எல்லாராலையும் முடியும், அதுக்கு அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதான். அடுத்து தேர்டு பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆர்வம் அதுதான் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு நிறைய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தான் செய்ய போகிறேன், புதுசாக கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஆவல் மாணவன்கிட்ட இருக்கணும். வேண்டா வெறுப்பா எதுக்கோ வந்தால் ஒரு அட்டண்டன்ஸை ஃபில் பண்ணணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மாணவன்கிட்ட அதிகமான லேர்னிங் ஒரு த்ரஸ்ட்டு, ஒரு தாகம் இருக்கணும். புதுசாக இன்னைக்கு நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்க போகிறோம், நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவம் நமக்கு கிடைக்க போகிறது, நம்ம நிறைய பேச போகிறோம், நிறைய செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆவல் மாணவன்கிட்ட இருக்கணும். அது அவனை மோட்டிவேட் பண்ணணும் லேர்னிங்கில். அந்த மாதிரி கலைத்திட்டமும் இருக்கணும், மாணவனை மோட்டிவேட் பண்ணணும், அதில் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கலைத்திட்டம் கான்செப்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கலைத்திட்டம் இருக்கணும், அமைச்சு கொடுக்கணும். மாணவன் இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய செஞ்சேன், நாளைக்கு இதே மாதிரி நான் இருக்க போகிறேன், கற்றுக்க போகிறேன், செய்ய போகிறேன் அப்படின்னு அவளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த கலைத்திட்டம் அமைக்கப்பட வேண்டும். அது ஒரு பிரின்சிபலாக எடுத்துக்கணும். ஃபோர்த் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மாணவனிடம் இருக்கக்கூடிய எபிலிட்டி, ஸ்கில், ஆட்டிடியூட், ஆப்டிடியூடை
டெவலப் பண்ற மாதிரி அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்கு, என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. என்ன ஸ்கில் அப்படின்னா கவிதை எழுதுற ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கவிதை எழுதுற ஸ்கில்ல அது வந்து வளர்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ என்கிட்ட டான்ஸ் ஸ்கில்லும் எனக்கு இருக்குது, நான் டான்ஸ் நானும் டான்ஸ் ஆடுறேன், நல்ல கவிதை எழுதுறேன், அதே மாதிரி நல்ல ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே இருக்குது. ஆனா ஏன் நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டென்த் வரைக்கும் கரிக்குலம் அந்த கான்செப்ட தாண்டி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. என்கிட்ட டான்ஸ் ஸ்கில் இருக்குது, நல்ல கவிதை எழுதுறேன், நல்ல படம் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு அந்த ஸ்கூல்ல கலை திட்டம் வந்து இல்லை. 6 ஹவர் போடுறாங்க, 6 ஹவருமே பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஸ்டடி 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 அந்த மாதிரி தான் இருக்கே தவிர, நான் என்னுடைய இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அதில் டெவலப் ஆவேன், என்னுடைய திறமைகளை நான் எப்படி வெளிக்கொண்டு வருவேன், என்னுடைய ஸ்கில்லை எப்படி நான் வளர்த்துக்குவேன், என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய ஆட்டிடியூடை நான் எப்படி வளர்த்துக்குவேன். ஒன்றும் ஸ்டடி ஸ்கில்ல தவிர என்கிட்ட வேற எந்த ஸ்கில்லுமே வளராது. என்னுடைய ஆர்வம் அந்த இடத்துல குறைக்கப்பட்டு இந்த ஆர்வம் மட்டும்தான் அதில் வளரும். ஸோ மாணவன்ட்ட நேச்சுரலாகவே என்ன திறமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது, என்ன மனப்பான்மை, என்ன நாட்டம், அதில் எதில் அவனுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குங்கிறத அறிய வைக்கிற மாதிரி அந்த கலை திட்டம் இருக்கிறோம். இப்போ எனக்கெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு நமக்கு வந்திருக்குன்னா இவ்வளோ தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்குது, அந்த திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்போ என்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கா, என்னால் இதெல்லாம் முடியுமா, அந்த மாதிரி கலை திட்டம் என்கிட்ட உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரி அமைக்கப்பட்டுச்சுன்னா அப்போ இன்னும் நான் நிறைய விஷயம் நிறைய திறமைகளை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருவேன். என்கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் பேச்சு திறமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பேசின பிறகு தானே தெரியும். அந்த பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி கலை திட்டம் இருக்கணும். தென் கோஆபரேஷன் பிட்வீன் ஹோம் அண்ட் ஸ்கூல், வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையில நல்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது எல்லா வகையான இப்போ கிளாஸ் ரூம்ல தாண்டி வீட்டுல போய் தான் அவன் படிக்கிறான். ஸோ அந்த என்விரான்மெண்ட் அவனுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ வீட்டு சூழ்நிலைகள் வந்து வகுப்பு சூழ்நிலை பாதிக்க கூடாது, வகுப்பு சூழ்நிலை வீட்டு சூழ்நிலை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதான ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸ்கூல்ல உள்ள ஹோம்ஒர்க்கை ஸ்கூல்லயே முடிச்சுட்டு போகணும். வீட்டுல அந்த பேர்டனை தூக்கிட்டு போய் அங்க போய் சாப்பிடாம யார்ட்டையும் பேசாம எங்கேயும் போகாம அதை தூக்கி சமந்துக்கிட்டே அதோடய போராடக்கூடாது. அதை ஈஸியா வீட்டில் போய் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வீட்டு சூழலையும் தூக்கிட்டு வந்து ஹோம்ல ஸ்கூல்ல கொண்டு வந்து இறக்கி அதுல அந்த கான்செப்ட்ல அவன் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போகக்கூடாது. ஸோ அந்த ரெண்டு என்விரான்மெண்ட்டும் பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால லேர்னிங்ல இன்னும் நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த கலை திட்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லாம அவனுக்கு அவனே அதை செஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி அவனுடைய லைஃபுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு டே டு டே லைஃபுக்கு பயன்படுற மாதிரி அந்த கலை திட்டம் இருந்தது அப்படின்னா அது இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கணும். அதுதான் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாம ஒன் பை ஒன் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வி ஆல்ரெடி டிஸ்கஸ் அபவுட் தீஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். யூ கேன் வாட்ச் இட் இன் மை slides. Okay, thank you very much. Next one, advantages. Advantages of student centered curriculum. எல்லாத்துலயுமே ஒரு 2 coins இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும். ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம இதில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தியர் லேர்னிங். என்னுடைய கற்றலுக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் சொல்லித்தரலை, நான் வந்து கற்றுக்கலை, அவங்க முழுசாக எனக்கு டீச் பண்ணலை, அல்லது எனக்கு அதை தரலை அப்படின்னு நீங்கள், அல்லது இந்த பாடம் அப்படி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, லேர்னிங் என்விரான்மெண்ட் நல்லலை அப்படின்னு நீங்கள் இன்னொருத்தங்க மேலே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோ பிளேம் பண்ணக்கூடாது. என்னுடைய லேர்னிங்க்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறோம்,
அந்த செடி உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒன்று போல தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, எல்லாமே ஒன்று போல தான் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, இப்போ முன்னால் வந்து யாராவது பேசுங்க அப்படின்னாலே தயக்கமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு வந்து பேசுறதுக்கு தயங்குற நீங்கள் எப்படி நாளைக்கு ஒரு கிளாஸ் ரூமில் முன்னால் நின்று பேச போகிறீங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அதில் பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொருத்தவங்க சொல்லி சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்பை வந்து உணர வைக்க கூடாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் வந்து மாணவர்கள்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணுது, அவங்களுடைய லேர்னிங்கில் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ ஆக்டிவ்லி இன்வால்வ்டு, அவங்கள வந்து நிறைய செய்ய வைக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வைக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அட்வான்டேஜஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ஒரு கேள்விகள் கேட்கறது எப்படி, அதுக்கு எப்படி ஆன்சர் பெற்றுக்கொள்வது, மாணவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கேள்விகள் கேட்கறது, பதில் பெறுவது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்விகளுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், அந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத. இப்போ நாம் கேட்குற கேள்விகள், அவங்க பேசுகிற விதங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸோ அந்த ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கேட்கக்கூடிய விதம், கேட்கக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய விதங்கள், அதே மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வேணும், நமக்கு வந்து அதுக்கான விடை வேணும், அதுக்கான ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் வேணும், அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை என்ன, எப்படி கேட்டால் இதுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய கேள்விகள் கேட்டு விடைகள் அறிந்து கொள்வதற்கு மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய கேள்வி கேட்க வைக்குது, நிறைய பதில்களை அவங்களை பெற்றுக்கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறதாம். அடுத்து வந்து சீக்கிங் ரீசன்ஸ் ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் என்ன, காரியம் என்ன, இது எதனால் ஏற்பட்டது, இது என்னுடைய விளைவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்குது அப்படிங்கிறா. ஸோ இண்டிபெண்டன்ட்லி கம்ப்ளீட்டிங் த டாஸ்க், சுயமாக தன்னுடைய செயலை அவங்களே முடித்து கொள்வதற்கு இது வந்து நிறைய செயல்பாடுகளை கொடுக்குது. மாணவர்கள் வந்து அவங்களுடைய செயலை அவங்களே முடித்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல், டீச்சரையும் மற்ற பியர் குரூப்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய டைரக்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸில் மாணவர்களை பங்கேற்க வைக்குது இதோடைய அட்வான்டேஜஸ். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆர்வத்தை, நிறைய இன்வால்மெண்ட், பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கேற்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம், லேர்னிங்கில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னுடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வைக்குது. மாணவனுக்கு ஏன் எனக்கு இந்த இடத்துல ஆர்வம் இருக்குது, எனக்கு இதால் இதில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு அவன்கிட்ட கிரியேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். இட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் மல்டிபிள் ஸ்கில், நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், எல்லா வகையான ஸ்கில். ஸோ அதையும் எல்லா திறமைகளையும் மாணவர்கிட்ட வழங்குது. ஹோல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹோல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ இது வந்து என்ன சொல்ல மாதிரி ரோட் மெமரி லேர்னிங் இல்லாமல் அவன் வந்து அவனே புரிந்து படிக்கிறான், அவனே அதை செஞ்சு செய்கிறான், அவனே செய்யும் பொழுது அவன் உணர்ந்து செஞ்சு கொள்கிறான். அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவனுடைய பங்கேற்பு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொன்றையும் புரிந்து செய்ய கற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதான். ஸோ ரெஃப்ளெக்ட், டு ஹெல்ப் டு ரெஃப்ளெக்ட். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் மாணவர்கள்கிட்ட சொல்கிறது இதுதான், டோன்ட் ரெஸ்பான்ஸ், டு ரெஃப்ளெக்ட். ரெஃப்ளெக்ட் பண்ண கற்றுக்கோங்க, ரியாக்ட் பண்ண கற்றுக்கோங்க. சும்மா வெறும் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு, ரியாக்ஷன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை ரியாக்ட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மாணவர்கள்கிட்ட. இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ரியாக்ஷன், ரெஃப்ளெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ரெஸ்பான்ஸ். ஆமாம், ஓகே, சரி அப்படிங்கிற வார்த்தைகளுக்கும் நீங்கள் அதை செய்து காட்டி அது அப்படியே மாறுறது அப்படிங்கிறதான் அது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படிங்கிறத கற்றுக்கொள்வது, இந்த கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம். ஸோ அட்வான்டேஜஸ், அடுத்த அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது அவங்களை மோட்டிவேட் பண்ணுது, நிறைய என்கரேஜ் பண்ணுது, செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ ஃபங்க்ஷனல் லேர்னிங், ஸோ இந்த மாதிரி நிறைய குட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட கொடுக்குது.
ஜாய்ஃபுல் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு கிளாஸா ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் லேர்ன் பண்ண பேசிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுத்தாங்க, இன்டகிரேட் பண்ணி அந்த நிறைய என்னுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். சோசியல் ஸ்கில், ஸோ செல்ஃப் எஸ்டீம்ஸ் எனக்கு டெவலப் ஆயிருக்குது. என்னோட காக்னிட்டிவ் எமோஷனல் ஸ்கில் எல்லாமே கண்ட்ரோல், என்ன எமோஷனல் நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன். என்னோட ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய டியூட்டிஸ் என்னங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைப் ஆஃப் கரிக்குலத்தில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து வந்து இது மூலமா நிறைய நாலேஜ் இன்ஃபர்மேஷன் நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எப்பவுமே நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறது. இந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கலாம். ஸோ நிறைய இணைந்து கற்றுக்கொள்வதற்கும் நிறைய அதோடைய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் என்ன, ஒரு குரூப்பா நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்றோம்னா அதோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் இணைத்து கொண்டு போறது அந்த மோட்டிவேட்டிங் ஸ்பிரிட். உன்னால முடியும், என்னால முடிஞ்சதுக்கு உன்னாலையும் முடியும் அப்படின்னு நம்மள சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேட்டிங் ஸ்பிரிட் ஒவ்வொருத்தர் கூட இணைந்து கற்றுக்கொள்றதுக்கு ஆக்டிவ் ரோல் ரோலை ஆக்ட் பண்றதுக்கு இது எல்லாமே இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கரிக்குலம் அப்படின்னு சொல்லலாம். லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா. குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குறைபாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டைம் அதிக நேரத்தை எடுக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா இங்க ரொம்ப தயங்கி அதை வந்து ரொம்ப யோசிச்சு திங்க் பண்ணி இதை செய்யவா வேண்டாமா அப்படின்னு நீங்க வந்து செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிட்டேன்னா 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இப்போ கோஆப்ரேட் பிளானிங் வந்து நீங்க கோஆப்ரேஷன் உங்களோட கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா என்னால என்ன செய்ய முடியும்? இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தேன், 20 பேர் வந்து அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, 120க்கு 20 பேர் வந்தீங்க. அப்படிங்கும் போது உங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா என்னால எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த டாஸ்கை அப்படிங்கிறதுதான். ஸோ கோஆப்ரேஷன் இஸ் தேவை, மாணவர்களிடமிருந்து ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறதுதான். ஸோ எசென்சியல் கண்டென்ட் அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கு என்ன வேல்யூவை நம்ம சொல்லி கொடுக்கணும், என்ன கண்டென்ட் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாணவனுக்கு எது தேவையான பாடம், எது தேவையான மதிப்புகள், எது அவங்களுக்கு தேவை அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறதுதான். ஸ்டூடெண்ட்ஸோடைய நீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கு. மாணவனுடைய தேவை நேத்து ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணுன்னு இருக்குது. அதுக்கேத்த மாதிரி நம்ம கலை திட்டத்தையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கிறோம், மாத்தி மாத்தி டீச்சிங் ஸ்டைல் மெத்தடாலஜி கொடுக்க வேண்டியிருக்குது. அண்ட் இன்னொன்னு லேக் அப்படின்னு கண்டினியூட்டி, ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இப்ப நேத்து நடத்துற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்குள்ள கண்டினியூட்டியோ அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அதை தொகுத்து அவனை வந்து அடுத்து அந்த லைனுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. மாணவனை வந்து கண்டினியூட்டி வச்சுக்கிறது, அவன் வந்து நிறைய விஷயங்களை செய்யறான், எல்லாத்தையும் அவனால நினைவு படுத்தி வைக்க முடியல. ஃபியூச்சர் நீட், இப்ப எதிர்காலத்துல மாணவன் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அந்த மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது என்ன, அவனுக்கு அவன் என்ன லெவல்ல இருப்பான், அப்போ அவனுக்கு வந்து என்ன திறமை வேணும், என்ன தகுதி இருக்கணும், என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற அறிஞ்சு அதை ஃபியூச்சர் ஓரியன்டா டீச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி. அது வந்து சொல்லிக் கொடுக்குற முடிய மாட்டேங்குது. 5 இயர்ஸ் கழிச்சு அந்த மாணவனுடைய நிலை என்ன, அப்போ அவனுக்கு என்ன தகுதி திறமை வேணுங்கிறத அறிஞ்சு அதை கத்துக் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து மாணவனுடைய திறமையை வந்து சில இடங்கள்ல அந்த கரிக்குலம் டிசைனரே டிசைன் பண்ணிடுறாங்க. இந்த திறமை இந்த தகுதி அவன் வளர்த்தா போதும், அதை தாண்டி அவன் வளர்க்க வேண்டாம், ஒரு 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 திறமை ஒரு தகுதி ஒரு ஸ்கில்ல மட்டும் அவன் வளர்த்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கில்ல லிமிடேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை மட்டும் அவன் வளர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரெசன்ட் நீடை தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணதே தவிர ஃபியூச்சர் நீடை வந்து இந்த கலை திட்டம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ இப்போ இந்த மாணவர்களுக்கு லேர்னர் சென்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் நீடு, ஆனால் ஃபியூச்சர்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய இதில் வந்து ரோல் அதிகமாக இருக்குது. டீச்சர்ஸ் வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க, மாணவர்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இதெல்லாமே லிமிடேஷன்ஸ் ஆஃப் லேர்னர் சென்டர் கரிக்குலம். கீஸ் டு லேர்னர் சென்டர் கரிக்குலம் அப்படின்னு தான் இந்த ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். எம்பசிஸ் என்ன, டீச்சிங் டீச்சர் ஆஸ் ஃபெசிலிட்டேட்டர், லேர்னிங் அப்படின்னா இன்சிடென்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான், என்விரான்மெண்ட் பார்த்து லேர்னிங் நல்லா பிளேஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதோட இந்த ஸ்டூடெண்ட் சென்டர் கரிக்குலம் அப்படிங்கிறது
ஓகே தேங்க்யூ.